நம்ம நாக்கு நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் யூஸ் இல்லை, நம்ம உடம்புல இருக்க ரகசியத்தையும் சொல்றதுக்கு தான். இந்த மாதிரி உங்க நாக்கு நல்லா ஸ்மூத்தா ரெட்டா இருந்துச்சுன்னா இதுக்கு பீஃபி ரெட் டங்குன்னு வாங்க. தட் இஸ் மோஸ்ட் காமன்லி பாத்தீங்கன்னா விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சி இருந்தா உங்க நாக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி உங்க நாக்குல கிரீம் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா இட்ஸ் மோஸ்ட் காமன்லி பிகாஸ் ஆஃப் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இன் யுவர் பாடி. ஸோ இதை வந்து ஓரல் த்ரஷ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்க டங்குல நிறைய டீப் ஃபிஷர்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபிஷர் டங் அண்ட் இட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல். பட் டேக் கேர் இன் டீப் கிளீனிங் ஆஃப் யுவர் டங். சில பேருக்கு நாக்கில் பிளாக் ஹேர் லைக் சப்ஸ்டன்ஸ் வளரும், ஆனால் அது ரியல் ஹேர் கிடையாது. இந்த மாதிரி யாருக்கு வரும்னா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரி பூர் ஓரல் ஹைஜீன் ஆர் ட்ரை மவுத் இருக்கிறவங்களுக்கு இது மோஸ்ட் காமனாக ரெப்ரசென்ட் ஆகும். உங்கள் நாக்கில் சைட்ஸில் பல்லோட அடையாளம் படிஞ்சிருந்ததுன்னா that means your tongue is a little oversized. That is, you have a condition called as macroglossia. But it's absolutely fine. இந்த மாதிரி உங்கள் நாக்கில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா விசிட் யுவர் டாக்டர், as sometimes it could be normal or it could be an underlying cause.